சிறுமி ஆசிஃபா மரணத்திற்கு நீதி கேட்டும் மத்திய அரசை கண்டித்தும் சேப்பாக்கத்தில் தௌஹீத் ஜமாத் அமைப்பினர் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மணிகண்டன். அவரிடம் கேட்கலாம். மணிகண்டன், தற்போது சுமார் எத்தனை பேர் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள்? அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன? விரிவான தகவல்களை சொல்லுங்க. சிறுமி ஆசிஃபாவின் படுகொலைக்கு காரணமான மத்திய அரசுகளையும் அந்த 8 நபர்கள் மீது உரிய நடவடிக்கை, அதாவது தூக்கு தண்டனை வழங்க வலியுறுத்தி தற்போது சென்னை சேப்பாக்கம் விருந்தினை மாளிகை அருகே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பார்த்தோமானால் சுமார் 2000க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு வருகின்றனர். கடந்த ஜனவரி மாதத்தில் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் 8 வயது சிறுமியான ஆசிஃபா 8 பேர் கொண்ட கும்பலால் வன்புணர்வு செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவமானது நாடு முழுவதுமே பல கொந்தளிப்பை ஏற்படுத்திய நிலையில் அந்த 8 பேர் ஆசிஃபாவினுடைய கொலைக்கு காரணமான 8 பேரை இந்த கொலை வழக்கில் இருந்து விடுவிக்கக்கூடிய செயல்பாடுகளில் மத்திய அரசு ஈடுபடுவதாக கூறி பல அமைப்பினரும் சமூக ஆர்வல அமைப்பினர்களும் நாடு முழுவதுமே பல கட்ட போராட்டங்கள் நடத்தி வந்தனர். இந்நிலையில் தற்போது இந்த சேப்பாக்கம் விடுதலை மாளிகை அருகே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அமைப்பினர் சுமார் 2000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்ளக்கூடிய ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. சுமார் 2000க்கும் மேற்பட்ட தௌஹீத் ஜமாத் அமைப்பினர் தற்போது அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வரதா சொன்னீங்க. வேறு யாரெல்லாம் எந்த அமைப்பு, எந்த கட்சியை சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்காங்க? தற்போது இங்கே பார்த்தோம்னா தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அமைப்பினர் மட்டுமே தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இருப்பினும் சிறுமி ஆசிஃபாவினுடைய அந்த உயிரிழப்புக்கு காரணமான 8 பேர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் இதற்கு கூடுதலாக இருக்கக்கூடிய மத்திய அரசுகளை கண்டித்தும் நாடு முழுவதுமே பல அமைப்பினரும் சமூக ஆர்வலர்களும் பல கட்சியை சேர்ந்தவர்களும் மாத சங்கத்தினர், இளைஞர்கள், பொதுமக்கள் என பல திரண்டு ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், அமைதி பேரணி, மெழுகுவர்த்தி பேரணி என பல கட்ட போராட்டங்களும் எதிர்ப்புகளும் தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையை நம்மால் பார்க்க முடியும். ஆனால் தற்போது இன்றைய போராட்டத்தில் தற்போது விருந்தினர் மாளிகை அருகே நடைபெற்று வரக்கூடிய இந்த போராட்டத்தில் சேர்ந்த சுமார் 2000க்கும் மேற்பட்டோர் மட்டுமே பங்கேற்று வருகின்றனர். மணிகண்டன், தற்போது அந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் கோஷங்களை எழுப்பும் அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. அவர்கள் கைகளில் பதாகைகள்லாம் இருக்கிறது. இந்த பதாகைகளில் என்ன எழுதப்பட்டு இருக்கிறது? அவர்கள் என்ன கோஷங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் மணிகண்டன்? நிச்சயமாக இந்த மாணவி சிறுமி ஆசிஃபாவினுடைய உயிரிழப்பிற்கு காரணமான 8 பேரை பாதுகாக்கக்கூடிய வகையிலேயே மத்திய அரசு செயல்படுகிறது. இந்நிலையில் மாணவி ஆசிஃபா கற்பழிப்பு செய்யப்பட்ட, அதாவது வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட இடமானது கோயிலாகிய கருவறைக்குள் நடந்த சம்பவம். ஆக அந்த 8 பேருக்கு இந்து அமைப்பை சேர்ந்த பலர் உதவி செய்யும் வகையில இருப்பதால் அவர்களை கண்டித்தும் தற்போது கோஷங்கள் எழுப்பப்பட்டு வருகிறது. மேலும் இந்த 8 பேர் கொண்ட கும்பலை பாதுகாக்கக்கூடிய வகையில் செயல்படக்கூடிய மத்திய அரசை கண்டித்தும் பிரதமர் மோடியை கண்டித்தும் பல முழக்கங்கள் எழுப்பப்பட்டு வரக்கூடிய அந்த காட்சியை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. மணிகண்டன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. சிறுமி ஆசிஃபா மரணத்திற்கு நீதி கேட்டும் மத்திய அரசை கண்டித்தும் தற்போது சென்னை சேப்பாக்கத்தில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அமைப்பினர் தற்போது 2000க்கும் மேற்பட்டோர் அங்கு கூடி போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். பணத்திற்கு மட்டுமா பாதுகாப்பில்லை? மனித குலத்திற்கும் பாதுகாப்பில்லை. மனித குலத்திற்கும் பாதுகாப்பில்லை. ஆண்களுக்கும் பாதுகாப்பில்லை. ஆண்களுக்கும் பாதுகாப்பில்லை. பெண்களுக்கும் பாதுகாப்பில்லை. முதியோருக்கும் பாதுகாப்பில்லை. கோவிலுக்கும் பாதுகாப்பில்லை. 3000 முஸ்லிம்களை 3000 முஸ்லிம்களை குஜராத்தில் கொன்று குவித்த மரண வியாபாரி மோடியே நாடு நன்றாயிருக்கட்டும்.